ரீச் ஆகுறதுக்கு என்னன்னு விளம்பரமா ஆகுறதுக்கு எவ்வளோ கீழனாலும் இறங்கும். ஓப்பனா என்ன பண்ணா நீங்க எல்லாம் பார்ப்பீங்க, எப்படி ரீச் பண்ணுவீங்க, விளம்பரம் ஆகும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களோட குளிக்கும் அந்த வீடியோ கூட வெளியே விட்டுருக்காங்க. கேஸ்டை கையில் எடுத்தா கண்டிப்பா எல்லா கேஸ்டையும் இப்போ ஒருத்தர் இப்போ இந்த கேஸ்ட்ல இருந்து வருவாங்க, நீ எப்படி பேசலாம், நீ என்ன பெரிய அந்த மாதிரி இன்னொரு கேஸ்ட் பேசி பேசுவோம். அப்போ ஒரு 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 சண்டையை இதை வந்து உருவாக்குறான். ஏன்னா நம்மளே நிறைய வழக்குகள் அவன் மேல கொடுத்துருக்கோம், அவளை இப்போ வரைக்கும் அரெஸ்ட் பண்ண முடியல. ஏன் என்ன ரீசன் நினைக்கிறீங்க? அது பின்னாடி வந்து ஒரு பெரிய ஒரு இது இருக்கு, டீம் இருக்கு அவளுக்கு பின்னாடி. நம்மளே கிட்டத்தட்ட ஒரு 20 எஃப்ஐஆர் கிட்ட அவன் மேல இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கேஸ்ட் ரீதியா பேசுனதுக்கு அப்புறம் மட்டுமே அவன் மேல கிட்டத்தட்ட ஒரு 62 வழக்கு வந்து அந்தந்த மாவட்டத்துல இருந்து கொடுத்துருக்காங்க. அவகிட்ட எந்த ஒரு ஆடியோ வீடியோவோ எதுவுமே கிடையாது. நான் இருக்கிற வரைக்கும் இருந்த வீடியோஸ் ஆடியோஸ் எல்லாமே என்னோட போன்ல தான் இருக்கு. அவகிட்ட எந்த காப்பி அந்த இதுவுமே கிடையாது. அவளோட கான்டாக்ட்ல கிட்டத்தட்ட 4200 கான்டாக்ட் நம்பர்ஸ். ஆனா அதுல கிட்டத்தட்ட எல்லாருமே நடிகர் ஆக்டர்ஸ் தான், ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் அப்படின்னு. நடுவில் வந்து அவங்க சாக போகிறேன், எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்ற மாதிரி நிறைய ட்விட்டு வீடியோ அதெல்லாம் போட்டிருந்தாங்க. நான் வந்து வாழ பிடிக்கல, நான் மற்றவங்க எல்லாத்தையும் சாவடிக்க போகிறேன் அப்படிங்கிற சொல்றது தான் அவன் வந்து இந்த மாதிரி நான் சாக போகிறேன்னு சொல்லிட்டான். அவன் பேசின கேஸ்ட் இதுன்னு சொல்கிறான்டா, அதான் எனக்கு பெரிய ஒரு சிரிப்பாக வருது. அவன் பேசினதுலேயே அவன் அந்த கேஸ்ட் தான். ஓகே, அவன் கேஸ்ட் அவனே பேசுகிறான்னா அப்போ ஒரு விளம்பரத்துக்காண்டி அவன் என்னெல்லாம் பண்ணுறான் பாரு. நான் கேஸ்ட் இதாக பேசுனது தப்பு தான், மன்னிச்சிருங்க, என்னை வாழ விடுங்க அப்படின்னு ஒரு வீடியோ அவன் வாயால போட வைப்பாங்க. பெரிய பெரிய நடிகர்கள் தயாரிப்பாளர்கள்லாம் அந்த லிஸ்ட்ல இருக்காங்களா? ஆஹ், இருக்கிறாங்க. இன்னைக்கு கோவப்பட்டு இருந்தானா நான் பல வீடியோஸ் ஆடியோஸ் நான் விட்டுருப்பேன். பல ப்ரொடியூசர்ஸ் டேரக்டர்லாம் இருக்கிறாங்க, பெரிய பெரிய டேரக்டர்லாம் இருக்காங்க, எல்லாம் விட்டுருக்கலாம். ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, ஆனா நம்ம அவங்களோட குடும்பத்துக்காண்டி விடலை. நான் அவங்களை பத்தி வெளியே விட போறேன் அப்படின்னு சொல்றேன். நான் வெளியே விடும் போது இன்னொருத்த இந்த சைடு இருக்காங்கல்ல, அதாவது மீராவுக்கு ஆப்போசிட்டா இருந்தவங்க, அவங்க மீராவுக்கு கால் பண்ணி, ஏய் ப்ளீஸ் நீ வேற ஏதாவது அவனை தூண்டி விடாத, அவன் வந்து கோபம் இருக்காரன், அவன் ஏதாவது போட்டானா நான் மாட்டிடுவேன், உனக்கு இந்த எவ்வளவு வேணும் வாங்கிக்கோ அப்படின்னு மீராட்ட பேசிடுறாங்க. அப்ப மீரா என்ன பண்றான், அமைதியாகிறான். அப்ப வந்து இப்போ அவங்க பேசுனவங்க எல்லாரும் ஆடியோ வீடியோ அவங்ககிட்ட இருக்குன்னா, அப்ப விஜயும் சூர்யா ஏதாவது ஆடியோ வீடியோ இருக்கா அவங்க கிட்ட? வணக்கம் கிட்ட இருக்குல்ல, நீங்க வந்து மீரா மித்துன் அவங்ககிட்ட வந்து மேனேஜரா ஒர்க் பண்ணிருக்கீங்க, எத்தனை ஆண்டுகள் வந்து வேலை செஞ்சீங்க அவங்க கிட்ட? மீரா மித்துன் மேனேஜரா இல்ல, நாம வந்து மார்க்கெட்டிங் வச்சிருந்தோம். அதுல வந்து நம்ம அவரோட நம்ம ஃப்ரெண்டா இருந்தாங்க, கொஞ்சம் மார்க்கெட்டிங் எல்லாம் பண்ணிருந்தோம், அதனால ஃப்ரெண்டா இருந்தாங்க. மற்றபடி நான் மேனேஜரெல்லாம் ஒர்க் பண்ணேன், பல வீடியோல சொல்லியிருக்கிறேன், சும்மா ஃப்ரெண்டு அவ்வளவுதான். ஆனா உங்களை மேனேஜரை தான் அவங்க ப்ரொமோட் பண்ணாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க அப்படி சொல்லிக்கிட்டாங்க. அவங்க எப்படி வந்து கேமரா முன்னால பேசுவாங்க, ஆஃப் த ரெக்கார்ட் எப்படி பேசுவாங்க, அவங்க இயல்பாகவே இப்படிதானா? ஏன்னா வந்து கொஞ்சம் நாட்களாகவே சோசியல் மீடியாவில் வந்து ரொம்பவே நடிகர்களையும் பற்றியும் சரி, அவங்க மனைவியும் பற்றியும் சரி, இப்போ சமீபத்தில் ஒரு குறிப்பிட்ட சாதியினரை பற்றியும் சரி, ரொம்பவே அவதூறாக பேசிட்டு வராங்க. அவங்க எப்படி பட்டுவாங்க, எப்படி பேசுவாங்க, நார்மலாக எப்படி பேசுவாங்க? நார்மலாக அவங்க எப்படி பேசுவாங்கன்னா, அவங்க பேசுறதே புரியாத மாதிரி பேசுவாங்க. நம்ம எவ்வளவுதான் அவங்களுக்கு சொன்னாலும் அது அவங்க சொல்றதுலதான் சொல்லுவாங்க. ரீச் ஆகுறதுக்கு என்னன்னாலும் விளம்பரமா ஆகுறதுக்கு எவ்வளோ கீழனாலும் இறங்கணும். தெரியும் இப்போ விஜய் பத்தி, அவங்க வயசுல பத்தி மறுபடியும் நிறைய பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதுக்கும் நம்ம பழக்கம் ஒரு சேனல்ல கூட சொல்லியிருந்தோம், நான் பேச ஆரம்பிச்சது 4 நாள்ல அதுக்கப்புறம் அவன் வாய முடிவா அப்படின்னு. அதே மாதிரி 4 நாள்ல அமைதியா இருந்தா இப்படி ஒவ்வொன்னா இது பண்ணும்போது லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா இப்போ ட்ரெஸ் கம்மியா போடுறதும் அந்த மாதிரி எல்லாம் ஒரு பசங்க கூட சேர்ந்துட்டு பண்ணிட்டு இருந்தான். அதனால அவ வந்து ஒரு விளம்பரத்துக்கு என்னாலும்னா எப்படி எடுத்துக்கிறது, எப்படின்னா அது வந்து ஓப்பனா என்ன பண்ணா நீங்க எல்லாம் பாப்பீங்க, எப்படி ரீச் பண்ணுவீங்க, விளம்பரம் ஆகும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களோட குளிக்கும் அந்த வீடியோ கூட வெளியே விட்டுருக்காங்க. அவங்ககிட்ட அந்த இதே பண்ணிருக்காங்க, அந்த அளவுக்கு அவங்க இறங்குற ஒரு மோசமான கேரக்டர் தான் அவங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம எல்லாருமே கவனம், எல்லாருமே ஒரு இப்போ வந்து அவ மீரா பேசுறதையோ இல்ல எதையுமே அவ்வளவா ரீச் பண்ணல. ஒரு இந்த கேஸ்ட் ரீதியா பேசுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவ்வளவா மீராங்கிற வந்து கேரக்டர் பேசப்படல. ஏன் அப்படின்னா நம்ம வந்து சுத்தி அவளை கவனிக்கிறதுனால தானே அவளை பத்தி நம்ம ரீச் பண்ற விளம்பரம் அவ பேசுறதெல்லாம் நம்ம வந்து இது பண்றோம்,
அப்படிங்கிறதுனாலதான் அவன் வந்து வீடியோ போடுறான். அவளை கண்டுக்கல அப்படிங்கும் போது அவன் எப்படி நம்மளை இந்த மாதிரி போடுவா அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. இந்த ஒரு காரணத்தினால ஓகே இப்போ நம்ம எதை பத்தி பேசினா, நடிகரை பத்தி பேசினா வெங்கட் வந்துருவான், இல்ல வேற ஏதாவது வெங்கட் வந்துருவான். அப்போ வேற ஏதாவது பத்தி பேசினா எப்படி ரீச் ஆகும் அப்படின்னு பார்த்தா ஒரே இது காஸ்ட். இந்த காஸ்டை கையில எடுத்தா கண்டிப்பா எல்லா காஸ்டையும் இப்போ ஒருத்தர் இப்போ இந்த காஸ்ட் இருந்து வருவாங்க, நீ எப்படி பேசலாம், நீ என்ன பெரிய அந்த மாதிரி இன்னொரு காஸ்ட் பேசி பேசுவான். அப்போ ஒரு ஒரு சண்டையை இதை வந்து உருவாக்குறான், ஒரு போர்க்களத்தை வந்து உருவாக்குறதுக்கு தான் அவங்க பண்றான். அந்த இதுல மீராவை பத்தி அவ்வளவு பேரும் பேச போடுவோம், வீடியோ போடுவீங்க, அவ்வளவு பேர் பேசுனீங்க, அப்போ இது பயங்கரமா ட்ரெண்டிங் ஆகும். இந்த ஒரு ரீசன் தான் அவங்களோடது. ஏன்னா நம்மளே நிறைய வழக்குகள் அவங்க மேல கொடுத்துருக்கோம், அவளை இப்போ வரைக்கும் அரெஸ்ட் பண்ண முடியல. ஏன் என்ன ரீசன் நினைக்கிறீங்க? அது பின்னாடி வந்து ஒரு பெரிய ஒரு இது இருக்கு, டீம் இருக்கு அவளுக்கு பின்னாடி. ஆனா அவ்வளவு அந்த அர்ச்சனா ரெட்டி அப்படின்னு ஒரு திருநங்கையில இருக்கிறாங்க, அவங்களோட சப்போர்ட்லதான் அவன் வந்து இந்த மாதிரிலாம் பேசிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ண. இல்லைன்னா எப்படி இவ்வளோ ஒரு பொதுதளத்துல வந்து எவ்வளவோ வீடியோகள் போட்டிருக்கா, எவ்வளவோ விஷயங்கள் பேசியிருக்கா. நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 எஃப்ஐஆர் மேல இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த காஸ்ட் ரீதியா பேசுனதுக்கு அப்புறம் மட்டுமே அவன் மேல கிட்டத்தட்ட ஒரு 62 வழக்கு வந்து அந்தந்த மாவட்டத்துல இருந்து கொடுத்துருக்காங்க. இந்த காஸ்ட் ரீதியா டேரக்டா வந்து ஐஜலோட நேரம் கமிஷன் அளவுக்கு எல்லாத்துக்கும் கம்ப்ளைண்ட் போய் இன்வெட்டா வந்து அவளை அரெஸ்ட் பண்றதுக்கு இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இது வந்து ஒரு காஸ்ட் ரீதியா அவ வந்து ஒரு ஒரு காஸ்ட் குறிப்பிட்டு இல்லாம மொத்தத்துல தாழ்த்தப்பட அந்த இதுலயே மொத்த எல்லா காஸ்டையுமே அவ வந்து குறிப்பிட்டு சொல்றான். இது வந்து எப்படி உருவாகும்னா, இதுக்கு மேல் ஏற்கனவே வந்து பல காஸ்டுகள் வந்து நாதான் பெரியதா நாதான் பெரியது பேசிட்டு இருக்கிறாங்க. இதுல வந்து இன்னொரு பக்கம் நம்ம இளைஞர்கள் எல்லாருமே காஸ்ட் ரீதியே கிடையாது அப்படிங்கிற ஒரு இதுக்கு நம்ம போராடிட்டு இருக்கோம். காஸ்ட் ஒண்ணு இங்க கிடையாது, நம்ம எல்லாருமே அண்ணதம்பி தான், நம்ம ரத்தம் எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு நம்ம போராடிட்டு. இந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு சாக்கடை வந்து மீராங்கிற வந்து இந்த வார்த்தைய பேசி அவ்வளோ ஒரு மச்சிலையும் வந்து ஒரு சண்டையை வந்து கிளப்பணும் அப்படிங்கிறதான் உருவாக்குறாங்க. அவ வந்து அவளோட ரீச் காண்டி என்ன நானும் பண்ண, அவளை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அவ வெளியே வந்தாதான அரெஸ்ட் பண்ண முடியும். அவளுக்கு கரெக்டான அட்வொகேட்டு, கரெக்டான ஒரு இது வந்து அவங்களுக்கு தெரியும். பகல்ல வந்தா கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணுவாங்க, அப்போ 6 மணிக்கு மேலதான் நம்ம எங்கேனாலும் போகணும் அப்படிங்கிறது தெரியும். ஈஸியா அரெஸ்ட் பண்ணா பண்ணலாம் போலீஸ் நினைச்சா, எவ்வளோ டெக்னாலஜி இருக்கு, அவ எங்க இருக்க லொகேஷன் எல்லாமே இது பண்ணலாம், அவளோட டவரை பிளாக் பண்ணலாம், இப்படி ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு. ஆனா அதை ஏன் பண்ண மாட்டாங்க அப்படின்னா அவளுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் பண்ணிட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு பின்னாடி அப்சரா ரெட்டி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்ன, என்ன அவங்களுக்கும் அவங்களுக்கும் போக அவ யார்கிட்ட எல்லாம் தப்பாக இருந்தா அப்படிங்கிற இது இருக்கு. அப்போ அவ மாட்டினா நம்மளும் சேர்ந்து மாட்டோம் அப்படிங்கிற பயத்திலையுமே பல பேர் வந்து அவளை காப்பாத்தி விட்டுருக்காங்க. யார்? மீராமித்துன். மீராமித்துனோட வீடியோவோ ஆடியோவோ? வீடியோ ஆடியோஸ் எல்லாமே வந்து இருக்க ஆல்ரெடி நம்ம முன்னாடி ஒரு 2 வயசுக்கு முன்னாடி பேசியிருந்தோம். அதுலயுமே பல பேர் நம்ம கிட்ட பேசினாலும் அமைதியா இருக்கும். பெரிய டேரக்டர்ஸா இருக்கட்டும், ப்ரொடியூசர்ஸா இருக்கட்டும், நடிகர்களா இருக்கட்டும், எல்லாம் நம்மகிட்ட பேசினதுனாலதான் நம்ம அந்த ஆடியோ வீடியோ வெளியே விடாம இருக்கும். இப்போ இதே இது அவங்க கிட்டே இருக்கும், மீரா கிட்டையும். அதே மாதிரி அவளை வந்து காப்பாத்துறதுக்கு இந்த மாதிரி நிறைய பின்னாடி வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாத்துக்கும் ஒரே ஒண்ணுதான், அவங்க கிட்ட எந்த ஒரு ஆடியோ வீடியோவும் எதுவுமே கிடையாது. நான் இருக்கிற வரைக்கும் இருந்த வீடியோஸ் ஆடியோஸ் எல்லாமே என்னோட போன்லதான் இருக்கு, அவங்க கிட்ட எந்த காப்பி அந்த இதுவுமே கிடையாது. நார்மல் நான் விட்டு விளையாடுறதுக்கு அப்புறம் மறுபடியும் வேற யாராவது அவங்ககிட்ட இருந்து அதை எடுத்து வச்சிருக்கலாம்னு தெரியாது. பட் நான் இருந்த வரைக்கும் யூஸ் பண்ண அவரோட என்னோட மொபைல் யூஸ் பண்ணாங்கல்ல, அதுலதான் எல்லாமே இருக்கு. ஆடியோ வீடியோஸ் நிறைய ப்ரொடியூஸ் நிறைய பேர் இருக்காங்க. நார்மலா ஜென்ரலாவே அவங்க வந்து யார்கிட்ட பேசினாங்கன்னா அது வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பாங்க. அவங்க ரெக்கார்ட் பண்ற நார்மலா ரெக்கார்ட் பண்றது கிடையாது. உங்ககிட்ட பேசிட்டே இருக்கும்போது நீங்க உங்ககிட்ட ஒரு வார்த்தை போடுறோம், அந்த வார்த்தைக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியுமில்ல, அப்போ ரெக்கார்ட் பண்ணுவோம். ஓ, அதுலயே எடிட்டிங்ல அவங்களே பண்ணிப்பாங்க, எங்க ரெக்கார்ட் பண்ணும் எங்க கட் பண்ணும் அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரியும். ஆமா, அவங்களுக்கு இப்போ அந்த இடத்துல பேசினா ரெக்கார்ட் போட்டு அதுக்கப்புறம் அவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க இது பண்ற மாதிரி, இந்த மாதிரி பல விஷயங்கள். இந்த மாதிரிதான் நிறைய பட வாய்ப்பு நிறைய வாங்கி இது பண்ணிருக்கா. அது 2-3 சின்ன படத்துலலாம் வந்து ஈஸியா நடிச்சது கிடையாது, முக்கியமான இந்த வேலைகள்லாம் இருக்கு. அது இப்ப நிறைய ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க.
அவளோட கான்டாக்ட்ல கிட்டத்தட்ட 4200 கான்டாக்ட் நம்பர்ஸ். ஆனா அதுல கிட்டத்தட்ட எல்லாருமே நடிகர் ஆக்டர்ஸ் தான், ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் அப்படின்னு. அவளோட இந்த ஒரு காரணத்தினால அவளுக்கு பின்னாடி வந்து நம்ம இது மாட்டிடுவா, நம்மளோட இது வெளியே வந்துருமோ, இதாயிரும் அப்படிங்கறது கண்டி கூட சில பேர் பயப்படுறாங்க. ஒரு காரணத்தினால இவங்க தப்பிச்சுட்டு இருக்கு. பெரிய பெரிய நடிகர்கள் தயாரிப்பாளர்கள்லாம் அந்த லிஸ்ட்ல இருக்காங்களா? இருக்கிறாங்க. அதான் நம்ம அவங்களோட குடும்பத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. அது போக நம்ம வந்து அவளோட பழி வாங்குறதுக்காண்டி இவ்வளவு பெரிய ஆட்கள் எல்லாம், அதாவது யாருமே இங்க நல்லவன் சொல்ல முடியாது. எல்லாருமே ஒரு விஷயத்துல தப்பு பண்ணிருப்போம், ஒரு செகண்ட் இருப்போம், ஜாலியா இருந்திருக்கலாம். ஆனா அத ஒரு காரணத்தை ஜாலியா சும்மா பேசியிருக்கலாம். அந்த பேசுனதை ரெக்கார்ட் பண்ணி மறற்ற அளவுக்கு அவங்க பண்றது மீராவோட தப்பு. அதனால இந்த பக்கம் உள்ள இவங்களை வந்து நம்ம பார்க்க முடியாது. அதாவது இவங்க பாவம் தான், இவங்களை பேச வச்சு தூண்டுதான் அவன் பேச வைக்கிறா. அது போக ஒரு செகண்ட்ல தப்பு நடந்திருக்கலாம், அதை வந்து இவங்க ஒரு வீடியோ எடுத்து இது பண்றாங்க. இப்படி பல விஷயங்கள் இருக்கு, இதனால அவங்க வந்து பயந்துட்டு இருக்கு. நான் இன்னைக்கு கோவப்பட்டு இருந்தேனா நான் பல வீடியோஸ் ஆடியோஸ் நான் விட்டுருப்பேன். பல ப்ரொடியூசர்ஸ் டேரக்டர்லாம் இருக்கிறாங்க, பெரிய பெரிய டேரக்டர்லாம் இருக்காங்க, எல்லாம் விட்டுருக்கலாம், ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. ஆனா நம்ம அவங்களோட குடும்பத்துக்காண்டி உடல. அதனாலதான் நான் எதுவும் பேச ஆரம்பிச்சாலும் மீரா வந்து அமைதியா இருக்கிறாங்க. ஏன் அவங்கள பத்தியான எல்லா ஆதாரங்களும் உங்ககிட்ட இருக்கு? இருக்கு, ஆமா இல்ல இருக்கு. பட் ஆனா மீரா வந்து எதுக்குமே பயப்பட மாட்டான், வெளியே விட சொல்லுவான். ஆனா இந்த சைடு உள்ளவங்களோட இவங்களோட இது இருக்குல்ல, இவங்களோட இதை வெளியே விட்டா மீராவை வந்து இப்ப நீங்க மீரா, நான் உங்களை பத்தி வெளியே விட போறேன் அப்படின்னு சொல்றேன். நான் வெளியே விடும் போது இன்னொருத்த இந்த சைடு இருக்காங்கல்ல, அதாவது மீராவுக்கு ஆப்போசிட்டா இருந்தவங்க, அவங்க மீராவுக்கு கால் பண்ணி, ஏய் ப்ளீஸ் நீ வேற ஏதாவது அவனை தூண்டி விடாத, அவன் வந்து கோபம் இருக்காரன், அவன் ஏதாவது போட்டான்னா நான் மாட்டிடுவேன், உனக்கு இந்த எவ்வளவு வேணும் வாங்கிக்கோ அப்படின்னு மீராட்ட பேசிடுறாங்க. அப்ப மீரா என்ன பண்றான், அமைதியா இருந்தான். இதுதான் வட்ட வட்டம் நடந்தது. பேசாததா இருக்கட்டும், அப்புறம் விஜயை பத்தி பேசும்போது நான் பேசும்போது அமைதியானதா இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு விஷயமும் அதுதான். அப்ப வந்து இப்போ அவங்க பேசுனவங்க எல்லாரும் ஆடியோ வீடியோ அவங்ககிட்ட இருக்குன்னா, அப்ப விஜயும் சூர்யா ஏதாவது ஆடியோ வீடியோ இருக்கா அவங்க கிட்ட? சூர்யா அண்ணா விஜய் அவங்க எல்லாம் வந்து இதுல சித்தே கிடையாது. சூர்யா அண்ணா விஜய் அண்ணா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இவன் வந்து அதான் சொல்றேன்ல, இவனுக்கு வந்து சூர்யா அண்ணா விஜய் அண்ணா இருக்கட்டும், யாருமே வந்து இவன் கையில பேசுனது கிடையாது, பண்ண கிடையாது. ஆனா சிம்பு வரைக்கும் சிம்புட்ட பேசுவா, போட்டோ எடுத்திருக்கா, சிம்புட்ட பழைய பேசியிருக்காங்க, இது பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு நடிகர் அந்த கீழ உள்ள நடிகர் எல்லாம் பேசுவா, இது பண்ணுவோம். பட் ஆனா விஜய் சாரையும் சூர்யா சாரையும் வந்து கிடையாது. இது இவங்களாம் வந்து இது பண்ணிக்கிறது விளம்பரத்துக்காண்டி. நடுவுல வந்து அவங்க சாக போறேன், எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்லாம நிறைய ட்விட்டு வீடியோ அதெல்லாம் போட்டிருந்தாங்க. நான் வந்து வாழ பிடிக்கல, மத்தவங்க எல்லாத்தையும் சாவடிக்க போறேன் அப்படிங்கிற சொல்றதுதான். அவ வந்து இந்த மாதிரி நான் சாவ போறேன்னு சொல்லிட்டான். அவ என்ன சொல்றாளோ அதை அப்போ அப்படியே ஆப்போசிட்டா நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு நடிகரை பத்தி சொல்ல ஆரம்பிச்சாலும் இல்ல வேற ஏதாவது பத்தி பேசுறான்னா அவ அதுதான் அப்படின்னு. ஆக்சுவலி இப்ப என்னன்னா, அவ பேசின கேஸ்ட் இது சொல்றான்டா, அதான் எனக்கு பெரிய ஒரு சிரிப்பா வருது. அவ பேசினதுலயே அவ அந்த காஸ்ட் தான், அவ காஸ்ட் அவளே பேசுறான்னா, அப்ப ஒரு விளம்பரத்துக்காண்டி அவ என்ன எல்லாம் பண்றா பாரு. கிட்டத்தட்ட அவங்க மேல வந்து 7 பிரிவுகள் வந்து வழக்கு போட்டிருக்காங்க. முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி அப்சரா ரெட்டி வந்து முன்னாடி அதிமுகல இருந்தாங்க, ஆனா இப்ப வந்து ஆட்சி மாறுச்சு. இப்போ கண்டிப்பா அவங்களுக்கு அரெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா அப்படி இருந்தும் ஏன் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கும் இருக்கு, எல்லாருக்கும். அது கண்டிப்பா இந்த தடவை தப்பிக்க முடியாது, கண்டிப்பா இதை தப்பிக்கவே முடியாது. நான் வந்து அவளை பத்தி நம்ம வந்து பேசுறதுனால மட்டும்தானே நம்ம வந்து வெளியே தெரிஞ்சுட்டே இருக்கா அப்படிங்கிறத நம்ம பேசாமே விட்டோம். இப்ப அவ வந்து அடுத்த கை எடுத்தது கேஸ்டி தான் எடுத்திருக்காங்க, இதுக்கப்புறம் அவ எதுவுமே எடுக்க முடியாது. லாஸ்ட் ஃபைனல்ல வந்து இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல 2-3 நாள்ல பாருங்களேன், அவளை அரெஸ்ட் பண்ணுவாங்க. இல்ல அப்படின்னா அவ வந்து மன்னிப்பு கேட்டு வீடியோ போடுவான். இடையில வந்து நான் இதே மாதிரிதான் சொல்லியிருந்தேன், விஜயை பத்தி பேசினதுக்கு மன்னிப்பு கேட்டு வீடியோ போடுவான்னு சொல்லியிருந்தேன் ஒரு சேனல்ல, அதே மாதிரி போட்டுருந்தான். மன்னிச்சிருங்க என்ன வாழ விடுங்க அப்படின்னு ஒரு வீடியோ அவன் வாயால போட வைப்பாங்க.
ஏன்னா இப்ப நான் பேச ஆரம்பிச்சிருக்கேன், நான் பேசினா கண்டிப்பா நான் கோவப்பட்டு ஏதாவது விட்டுறக்கூடாதுங்க, உடனே உடனே கீழே வாங்கணும், வேற அடுத்த வீடியோ போடுவான். இதுதான் நடந்துட்டு இருக்கும் டோட்டலா. ஆனா இன்னும் ரெண்டு மூணு நாள்ல அவளை அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப எல்லா மாவட்டத்துல இருந்துமே கம்ப்ளைண்ட்ல போயிருக்கு. குறிப்பிட்ட ஒரு இது கேஸ்ட் இதாக சொன்னாலும் பரவாயில்ல, பல கேஸ்ட்கள் இது இதோ லிங்க் பண்ணி தான் சொல்லியிருக்கான். ஆனால் கண்டிப்பாக இதாகும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.